அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் தென் என்ன நடந்திருக்கு அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ மார்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சில்வர் அண்டு கோல்டு மெம்பர்ஸ்க்கான வீடியோஸில் சொல்லியிருப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெண்டு ஃபைவ் மினிட்ஸுங்கிறது ஒரு பேரிஸ்ஸு ஸோ இது லாஸ்ட்டாக ஸ்டாக் ஒரு மேஜர் ஹை பாயிண்ட் இது மேஜர் லோ பாயிண்ட் கரெக்ட்டுங்களா அப்போ ஒரு மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம் ஸோ ரெண்டு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று வந்து மைனர் ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம என்ன டைம் ஃப்ரேமோ நம்ம சொல்லிருப்போம் அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் கரெக்டுங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேஜர் ஹைக்கு மேஜர் வைக்கும் பிட்வீன் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது மைனர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க இல்லை ஒன் மினிட்ல ஓகேங்களா ஸோ அப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காலையில் சொல்லியிருந்தோம் நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ஓப்பன் பாயிண்ட்டுங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கும் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோங்களா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி நாலு டு முந்நூற்றி பதினாலு ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டை ஓப்பனே இருக்குது கரெக்டுங்களா ஸோ அங்கேருந்து டேரெக்டாக மார்க்கெட்டு கீழே வந்தால் இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் இரநூத்தம்பதுங்கிறது இம்பாக்ட் ப்ளேஸஸ் ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு நம்மளோட என்எஃப்எஸுங்க இது பேர் ஸோ இந்த என்எஃப்எஸ் தான் என்னோடய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு ஓகேங்களா இந்த என்எஃப்எஸ் எப்படி இன்றைக்கி ஒர்க் ஆயிருக்குறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி ட்ரேட் எடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நேரத்தில் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மார்க் பண்ணி கொண்டு வரேன் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இந்த ஹைக்லேருந்து இப்படி தான் ஸோ ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தென் இந்த பிளேஸில் ஆனதர் புல்லீஸ் ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு பேரேஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தும் அகைன் ஒரு புல்லீஸ் பிரேக் ஆஃப் நடந்திருக்கு மார்க்கெட்டில் ஓகேங்களா இது லாஸ்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னையோட மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் என்னோட எக்ஸாக்ட் ஓபிங்கிறது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ் தான் என்னோட எக்ஸாக்ட் ஓபி கரெக்டுங்களா அப்போ இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் டேப் பண்ணிச்சுனா ஒரு கிளியர் என்ட்ரி கிடஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இம்பேக்ட் ஒன்று இருக்குது கரெக்டுங்களா அப்போ இந்த பிளேஸ்சஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்படி எடுக்கலாம் கேட்டிங்கன்னா இன்சைட் கேண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கனா ப்ரேக் அவுட் டிஸ்ட் ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கமே இன்றைக்கி இந்த ஃபிஃப்டி அப்புறம் அந்த கேண்டோட லோக்கியில் மாறிக்கிட்டு போகவே இல்லை அப்போ இந்த பர்டிகுலர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன் மீட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த மீட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அந்த ப்ளேஸில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ ஒரு ப்ராப்பரான லோ ஹை அனதர் லோ தென் பிரேக் அவுட்டு அப்போ இது என்னதுங்க ஸோ இது தெரிஞ்ச உடனே இப்போ நான் போட்ட பேட்டர்ன் என்ன அப்படின்னு யாரையா தெரிஞ்சுனா இம்மிடியேட்டாக போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் இது என்ன செட்டப் அப்படிங்குறத நீங்கள் போட்டு வைங்க ஓகேங்களா ஸோ இந்த செட்டப் கிடச்சிது இதோட ஒரு இம்பால் ஆர்டர் பேக் மார்க் பண்ணியாச்சு இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் சும்மா சுவைங்க ராக்கெட் மாதிரி பறந்துட்டான் எங்கே வரைக்கும் போயிடணும்னு கேட்டிங்கன்னா இந்த முந்நூற்றி நாலு முன்னூற்றி பதிமூணு நாளுங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் இதே பிரேக்கெட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைவ் மினிட்ஸோட செல் ஜோன் அப்போ மார்க்கெட்டுங்கிறது எங்கே நம்மளுக்கு பிரேக்கர் பேக் டேப் பண்ணது எக்ஸாக்டாக அந்த செல்சோவில் போய் நினச்சாருச்சு ஸோ இங்கே நம்ம மார்னிங் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுத்ததும் இது தான் ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராம் நான் ஜாயின் பண்ண முடியுமா இங்கே ஸோ யார்னாலும் ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம் தமிழ் ஷாக் ஃப்ரீ சாட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அது நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட டெலிகிராமில் எங்கள் ஒரு மெசேஜ் போட்டோட நானே உங்களை ஆட் பண்ணி விட்ருவேன் ஓகேங்களா அப்போது இந்த பிளேஸ்லேருந்து மாதிரி இனப்பட்டான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டுங்க சாலிடான பாயிண்ட்டு ஸோ இதோட ரிஸ்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டூ ஃபைவ் த்ரீ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ஒரு எயிட் பாயிண்ட்ல உங்களோட ஒரு ரிஸ்க்கு ஆனால் ரிவார்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு வேலைங்க ஸோ எந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அப்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு இந்த செட்டப் கிடச்சிச்சின்னா இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேர்டு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் லோல்கிட்டே சொல்லுவோம் அப்போ இந்த ஈக்குவல் லோலுக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அன்மிட்டிக்கட் டிமாண்ட் ஜோனுங்கிறது ஹைப்ராப்டன் ஓபி இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஓபியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளோட செட்டப் படி பார்த்திங்கன்னா டிமாண்ட் ப்ளஸ் ஈக்குவல் லோ பக்கமான பை செட்டப் ஓகே ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் இங்கே என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் கண்டினியூஸாக நம்மளோட ட்ரெண்டு புள்ளிஸ் தான் ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் இந்த இடத்துல ஸோ இது நடக்கல சாரி இது ஹை பிரேக் அவுட் கிடையாது இந்த இடத்துல லாஸ்ட்டு ஹை பிரேக் அவுட்டு இந்த ஹை வச்ச கேனோட லோ பாயிண்ட் கீழே பாடி க்ளோஸ் ஆகிட்டாங்க அனதர் பாடி க்ளோஸு இதுக்கப்புறம் இது ஹை வச்சு கேனோடய லோ பாயிண்ட் எடுத்து பாடி க்ளோஸ் எங்கே நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நடந்திருக்கு அப்போ இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் வரக்கூடிய ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான் ஓகேங்களா அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதான் பிரேக் ஆஃப்லாம் தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பல இம்பாலன்ஸுகளாக இருந்துச்சு ஸோ எவ்வரி இம்பாலன்ஸ் மார்க்கெட் கேட் பண்ணாலுமே இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்குயுடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் லிக்யூட்டி ஃபார்மேஷன் தாங்க இருந்து இது ஃபுல்லாகவே ஜஸ்ட் லிக்யூரிட்டி அப்போ இந்த லிக்யூடிட்டி கீழே வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஒரு இம்பாலன்ஸ் ஹை ஹைப்ராபிட்டி ஜோனாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஃபைவ் மினிட்ஸோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளியரான ஒரு வியூ கொடுத்துருவோம் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ளேஸில் இருந்து ஒரு ரேலி ஒரு பேஸு ஒரு டிராப் நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான் இல்லைனா இந்த பிளேஸில் என்ன நடந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ஒரு எஸ்எம்எஸ் பேட்டர்ன் அப்போ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுக்கு செல்லிங் ஆப்பர்னிட்டி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ஃபாலோ நான் பிடிச்சிருக்க முடியாதான்னு கேட்டிங்கனா நமக்கு இந்த ஓபிங்கிறது ரொம்ப ரொம்ப லாஸ் பெருசு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிட்ட நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிருக்க முடியும் ஏன்னா ஃபிஃப்டி பெர்செண்ட்டாக எண்டி நம்ம எடுத்துகிட்டு போய் எப்பவுமே ஸ்டாப்லெஸ் பெருசாக இருக்கும் போது அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடு வந்து நம்ம ஜஸ்ட் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா உண்மையோடய கன்ஃபர்மேஷன் பெரிய லெவலில் இந்த இடத்துல இல்லை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு எஸ்எம்எஸ் போட்டாங்க எஸ்எம்எஸில் இதே என்னோடய ஓபி ஜோன் ஹை ரிக் ஸ்டாப் இது ஒரு ஓபி நேரம் விக்ரம் விக் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் மென்ட் பண்ணி தான் ஆகணும் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ஜோனுங்கிறது ப்ரீவியஸ் லாங் பாடிக்கீனோட ஒரு இன்சைடர் அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த லோவர் விக் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரெண்ட் விகிட்டு இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கலாம் இப்போ இந்த ட்ரேடை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா கீழே தான் நம்மளோட டிமாண்ட் இருக்கே செட்டப்பு ஸோ அப்போ என்னாச்சு இந்த பிளேஸில் கிடச்ச என்ட்ரி எடுத்தாச்சு இங்கேருந்து மேலே போகக்கூடிய இந்த என்ட்ரி எடுத்தாச்சு அப்படிங்க என்னாச்சு மொத்தம் மூணு ட்ரேடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எங்கே அப்படினு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எஸ்எம்எஸ் ஐயோ நானே சொல்லிட்டேன்னா ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே இது பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபோர் அகைன் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் என்னாச்சு சாலிடாக மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது கொடுத்துருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ இதனால் நீங்கள் நான் சொன்ன பேடு இன்னையோட மார்க்கெட்டுங்கிறது ட்ரெண்டிங் டே சொல்லியிருந்தேன் காலையில் கரெக்ட்டுங்களா ஸோ ட்ரெண்டிங் டே வந்து பக்காவாக கொடுத்துருங்களா அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு ட்ரேடிங் மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் இருக்கும் ஓகேங்களா அப்போ மார்க்கெட் ரீடுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பவரில் ரீட்ரேஸ் பண்ணிட்டு டேப் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே போனாலுமே ஃபைவ் மினிட்ஸோட மேஜர் ஹைக்கு லுக்கும் பிட்வீனில் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இருக்குது கரெக்டுங்களா அப்போது கம்மிங் டே மண்டே மார்க்கெட் வந்து கிடையாது ஏன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அதனால் ஃப்ரைடே மார்க் டியூஸ்டே மார்க்கெட்டுங்கிறது இதுக்கு இன்சைட் தான் சைடுவேஸ் இருக்கும் அப்படிலாம் நம்மளோட ப்ரீசார்ட் அனலைசிஸு கரெக்டாக ட்யூஸ்டே மார்னிங் செவன் ஓ க்ளாக் வரும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளோட ஓபிஜோன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தது நம்ம சொன்னால் எந்த மாதிரி நடந்திருக்குங்க சொல்லியாச்சு இப்போ வந்து நம்மளோட மெயின் சாப்டர் வரேன் ஸோ தம்பினியில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க தமிழ் ஸ்டாக்இன் என்எஃப்எஸ் ஸோ என்எஃப்எஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா தம்பினி கீழே வந்து க்ளீனாக போட்டிருப்போம் என்எஃப்எஸோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறது ஓகேங்களா இப்போ இந்த என்எஃப்எஸ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் பர்டிகுலர் எங்கே ஓப்பன் ஆகும் தென் நம்மளோட என்எஃப்எஸ் லெவல் டேப் பண்ணி எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் தான் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்போ இந்த லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் நம்மளோட எஸ்எம்சி ட்ரேடர் ஷாக் எஸ்எம்சி சொல்கிறேன் மற்ற எஸ்எம்சி பற்றி நான் பேசவே மாட்டேன் தமிழ் ஷாக் எஸ்எம்சி ட்ரேடருக்கு நம்ம தெரியும் நம்ம எயிட் டு டென் கிளாஸஸ் வரைக்கும் எடுத்துருப்போம் அந்த கிளாஸில் வரக்கூடிய ஓபி மார்க்கிங் எல்லாமே ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அதாவது ட்வெண்ட்டி டைரக்ஷனில் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஸோ அப்படி ட்ரேட் பண்ணும்போது சம் டேஸ் சைடுவேஸாக இருக்கும் சம்டைம்ஸ் என்னோடய ஓபி டேப் பண்ணிட்டால் ஆனால் டார்கெட் எங்களுக்கும் தெரியல இது மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்ப் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த என்எஃப்எஸ் தமிழ் ஸ்டாக்கின் என்எஃப்எஸ் அப்போ என்ன பண்ணிட்டு போகி இந்த பிளேஸில் என்ட்ரி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே செகண்ட் டார்கெட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முடிஞ்சு போச்சுங்களா தென் இந்த பிளேஸில் ஒரு எஸ்எம்எஸ் என்ட்ரி லைக்லி லிக்விட் இம்பேஸ்ட் ஹிட்ரன் ஃபேக்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் டைப் எடுத்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி என்ட்ரிக்கு நம்மளோட என்எஃப்எஸ் இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆஸ்கலர் சாட் எல்லாமே என்எஃப்எஸ் தாங்க தென் இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டான் எங்கள் வளந்துருவோம் போகும் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டு முன்னூற்றி நாலு முந்நூற்றி பதிமூணு அதை பிரேக் அவுட் பண்ணிச்சின்னா திரும்ப ஒரு சாலிடான ஃபுல் பேக் எங்கே என்எஃப்எஸில் இங்கேயும் பாருங்க என்எஃப்எஸ்ஸு ஸோ இந்த என்எஃப்எஸ் இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மார்கெட்டு சும்மா விட்டு லாண்ட் இருப்பான் கரெக்டுங்களா அதனால் இந்த என்எஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டார்கெட் பாயிண்ட்டு ஆல்சோ ஹை ப்ராபபிலிட்டி ஃபுல் பேக் ஏரியா இதை நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் நமக்கு இந்த என்எஃப்எஸ்ஸோட வேல்யூவும் டெய்லி கொடுக்க போகிறோம் ஸோ நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலுமே முடிஞ்ச அளவு லேண்ட் பண்ணணும் பாருங்கள் இதை வந்து ஸோ என்றைக்குமே ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் தான் ஆராய்ச்சி ஸோ அதை விட்டுட்டு இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்களா சொல்கிறவங்க அது கிடையாது ஆராய்ச்சி இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆயிருக்கா இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிதா இதாக தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் தமிழ் ஸ்டாக் ஃப்ரீ சார்ட் இதில் கொடுப்போம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது பட் இந்த லெவல்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா நம்மளோட ஜாயின் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து எயிட்டீன் நைன் ருபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டூ டபுள் நைன் ஒன்று இருக்கும் ஸோ அது எதுக்காக கேட்டிங்கன்னா நம்மளோட கோர் வீடியோ வீடியோஸ் வீடியோஸ் இருக்கும் அது போக ஸ்விங் ஸ்டாக் அனலிஸ் எப்படி எடுக்கணும் எங்கிறது எடுக்கணுங்கிற ஒரு சீரியஸ் வந்து கம்மிங் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்விங் ஸ்டாக் ஒரு சிக்ஸ் ஸ்டாக்ஸ் கொடுத்துப்போம் அது ஒன் இயர் கேப்பு அதாவது ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அதை பற்றி பார்க்கணுங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சி கொண்டு ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ பார்க்கணும் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஏன் லைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய லைக்குங்கிறது நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு சின்ன அப்ரீசியேட் ஓகேங்களா தேங்க்யூ ஹண்ட்ரட் லைக் இதுக்கு